இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆஹா கல்யாணம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம சூர்யா கிட்ட வந்து மகா வந்து இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் வந்துட்டு யார் மேலே தப்பு, ஐஸ்வர்யா எதுக்காக போனா, மண்டபத்துலேருந்து எதுக்காக போனா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன், நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி சூர்யாவும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இதனால அவங்க அம்மாவை எதிர்த்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அம்மா வந்துட்டு சொல்கிறத கேட்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு, அவங்க அம்மா வந்துட்டு மகா உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல சூர்யா வந்துட்டு இல்லை இல்லை பரவாயில்ல நீ வா அப்படின்னு சொல்ல, இதனால ராஜலட்சுமி நம்ம பையன் வந்து சுத்தமாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி யோசிக்க, அந்த மாதிரி மகாவுக்கு ஒரு சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓவராக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ இப்போ தான் ஒலிவிங்கில் ஓடிட்டு வந்த மாதிரி பெரிய சாதனை பண்ண மாதிரி வந்துட்டு பெரிய சீன் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்டாக நம்ம இவங்க பிரபா வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம வந்து யார் இவளுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜயோட சேர்ந்து பிளான் பண்ணி என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சூர்யாவும் மகாவும் ஒன்றாவே இல்லை, ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அவங்க நடுவில் ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை பண்ணி அவங்க ரெண்டு பேருடைய சேல வேஷ்டி ரெண்டையும் கட்டி வச்சு மௌன விரதம் இருக்கணும், ஒன்றாவே இருக்கணும், சாப்பிடாம இதெல்லாம் பண்ணணும், பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அடி போட்டுட்ருக்காங்க. ஆக மொத்தம் இந்த வார எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் வந்து விறுவிறுப்பாக தான் போச்சு. நீங்கள் இந்த வார எபிசோட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.